வணக்கம் மாணவர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் சமூக அறிவியல் பாடத்தில் புவியியல் பகுதியில் அழகு இரண்டு புவி மாதிரிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிற மாணவர்களே மாணவர்களே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு படம் பார்க்குறீங்களா இல்லைங்களா இந்த படம் என்னான்னு தெரியுமா இதுதான் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி இந்த பூமி ஓகே பூமியிலிருந்து வெகு தொலைவிலிருந்து செயற்கைக்கோள் மூலியமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் ஸோ பூமி இதை பார்த்தோம் நீங்கள் என்ன தெரியுது அதில் ஊதா நிறம் தெரியுது பச்சை நிறம் தெரியுது இன்னும் ஒரு சில வண்ணங்கள்லாம் தெரியுது ஸோ இந்த ஊதா நிறம் எதை நம்மளுக்கு சுட்டி காட்டுது கடல்களை பெருங்கடல்களை சுட்டி காட்டுது பச்சை நிறம் எதை சொல்லுது தாவரங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை குறிக்குது வெண்மையான பகுதி எதை பற்றி சொல்லுது பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மேகங்கள் மேக கூட்டங்களை பற்றி சொல்லுது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புவியினுடைய மாதிரி மாணவர்களே அதாவது நம்ம எதுக்கு முன்னாடி பார்த்தோம் பூமி என்ன பண்ண வைக்காது நம்ம தூரத்தில் இருந்தால் மட்டும்தான் பூமியை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த பூமியை எப்படி நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோப் அதுதான் புவி மாதிரி எப்படி பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறதோ அதே போல் இந்த குலோபு என்ன பண்ணலாம் நம்ம நம்ம கையை வச்சு சுற்றி பார்க்கலாம் இப்படி தான் பூமி சுற்றுது அதாவது பூமி இருபத்தி மூணரை டிகிரி சாய்வான கோணத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறது அதை உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக தான் இந்த புவி மாதிரியும் இருபத்தி மூணரை டிகிரி சாய்வான கோணத்தில் இருக்குது அறிமுகம் புவி மாதிரினா என்ன அதாவது பூமியை போன்றே மிக துல்லியமாக கற்பனை வடிவில் ஓகே முப்பரிமாணங்களில் உருவாக்கப்பட்ட அந்த மாதிரி தான் புவி மாதிரின்னு சொல்கிறாங்க இதற்கு நீளம் அகலம் உயரம் ஸோ இது எல்லாமே இருக்குது ஸோ பூமியை போன்று உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை வடிவம் தான் புவி மாதிரி நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணுறாங்க நம்ம நம்ம பள்ளிக்கூடத்தில் நடந்து போகிறீங்க எந்த திசையில் உங்கள் பள்ளிக்கூடம் இருக்குது எந்த திசையில் உங்களோட வீடு இருக்குது ஸோ அப்போ திசைகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது நம்ம திசைகளை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் திசைகள் மொத்தம் எத்தனை நான்கு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஸோ அப்போ திசைகள் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக இன்றியமையாதது அடுத்து நான் பார்க்கக்கூடியது அச்சக்கோடுகள் அச்சக்கோடுகள்லாம் என்ன அச்சக்கோடுகள்ங்கிறது பூவி அந்த புவி மேலே இல்லை புவி மாதிரி மேலே வரையப்பட்ட கற்பனை கோடுகள் இந்த கோடுகள் கிழக்கிலிருந்து மேற்காக படுக்கை வசகமாக உருவாக்கப்பட்டது இந்த கோட்டோடைய முக்கியத்துவம் என்ன மாணவர்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு ஓகேவா நம்ம பூமியில் ஒரு இடத்துல எங்கே நம்ம இருக்கோம் இந்த பூமியில் நாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு இந்த அச்சக்கோடுகள் உதவியாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கு உள்ள தூரத்தை அளவிடுவதற்கு இந்த அச்சக்கோடுகள் துணை புரிகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தீர்க்கக்கோடுகள் தீர்க்க என்ன இந்த தீர்க்க கோடுகள் புவியினுடைய மாதிரி மேலே புவியின் மேலே மேலிருந்து கீழாக வரையப்பட்ட செங்குத்தான கற்பனை கோடுகள் ஸோ இதெல்லாமே கற்பனை பூமி மேலே அப்படி ஒரு கோடு இருக்கா கண்டிப்பாக கிடையாது நாம் ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக நாம் ஈஸியாக தெரிந்து கொள்வதற்காக வரையப்பட்ட கற்பனையான கோடுகள் தான் புவி இருபத்தி மூணாயிரம் டிகிரி சாய்வான கோணத்தில் சுத்துன்னு சொல்லி சொன்னோம் அந்த இருபத்தி மூணாயிரம் டிகிரி சாய்வான கோணமும் அந்த அச்சுமே ஒரு கற்பனை தான் அப்படி உண்மையாக எந்த ஒரு அச்சுமே கிடையாது அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அரைக்கோளங்கள் இந்த பூமியை நாம் நான்கு அரைக்கோளங்களாக பிரிக்கிறோம் இதை எது பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி நிலநடுக்கோடு தான் பிரிக்குது ஜீரோ டிகிரி நிலநடுக்கோடு ஓகே இந்த பூமியை இரண்டு பகுதியாக பிரிக்கிறது மேலுள்ள பகுதி வடகோளம் கீழ் உள்ள பகுதி தென்கோளம் அதற்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு அதாவது மேலிருந்து கீழாக வரக்கூடிய அந்த செங்குத்தான கோடு தான் தீர்க்க கோடுன்னு சொல்கிறோம் இந்த கோடு என்ன பண்ணுது பூமியை இரண்டு அரை வட்டங்களாக பிரிக்கின்றது ஒன்று கிழக்கு அரை வட்டம் இன்னொன்று மேற்கு அரை வட்டம் ஸோ இப்படியாக நாம் நான்கு அரை கோளங்களை நம்மால் பார்க்க முடியும் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா காலநிலை மண்டலங்கள் அதாவது சூரிய ஒளி பூமியின் மீது எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரியாக வீழ்வது இல்லை சூரிய ஒளி வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கோணங்களில் விழுகின்றது ஸோ இதன் அடிப்படையாக வைத்து காலநிலை மண்டலங்களை மூன்றாக பிரிக்கின்றோம் ஒன்று டாரிடு ஜோன் அதாவது மிக வெப்பமான பகுதி ரெண்டு டெம்பரேட் ஜோன் வெப்பமான பகுதி மூன்றாவது ஃப்ரிஜிட் சோன் அதாவது குளிர் மிகுந்த பகுதி அப்படியாக மூன்று பகுதியாக நாம் பிரிக்கின்றோம் அடுத்து நான் பார்க்கக்கூடியது பன்னாட்டு கோடு பன்னாட்டு தேதி கோடு பன்னாட்டு தேதி கோடு என்றால் என்ன அதாவது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட மையமான அந்த கோட்டை வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் ஒரே தேதி கணிக்கப்படுகிறது அந்த கோடு தான் பன்னாட்டு தேதி கோடு அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம் ஸோ இந்த கோடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆசியா கண்டத்திற்கும் அமெரிக்கா கண்டத்திற்கும் அது குறிப்பாக அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இந்த கோடு அமைந்துள்ளது இந்த கோட்டிலிருந்து கிழக்கு பக்கமாக சென்றால் ஒரு நாள் அதிகரிக்கும் இந்த கோட்டிலிருந்து மேற்கு பக்கமாக சென்றால் ஒரு நாள் குறைக்கப்படும் ஸோ இதுதான் பன்னாட்டு தேதி கோடுன்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம் அடுத்து தலைநேரம் திட்ட நேரம் தலைநேரம்னா என்ன திட்ட நேரம்னா என்ன அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் நட்பகல் பனிரெண்டு மணி நட்பகல் பனிரெண்டு மணிக்கு சூரியன் உச்சத்தை அடைகின்றது ஸோ அந்த நேரத்தை நம்ம தலை நேரம்னு குறிப்பிடுறோம் ஸோ இப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஒரு நாட்டிற்கு பல தலை இருக்கும் இதில் பல சிக்கல்கள் ஏற்படும் அதை குறைப்பதற்காக அதை நிவர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் திட்ட நேரம் அதாவது ஒரு நாட்டில் ஏழு எட்டு ஓகே தலை இருந்தாலும் அந்த நாட்டினுடைய மையத்தில் செல்லக்கூடிய தீர்க்க கோட்டை மையமாக வைத்து ஓகே அந்த நாட்டினுடைய திட்ட நேரம் கணிக்கப்படுகிறது ஸோ இவ்வாறாக நாம் இந்த பாடத்தில் இந்த அனைத்து கருத்துக்களையும் இன்னும் ஓகே விரிவாக பார்க்கின்றோம் அடுத்து புவி மாதிரியை முதன் முதலாக உருவாக்குனவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிரேட்ஸ் அப்படிங்கிற கிரேக்க புவியலாளர் கிரேக்க புவியலாளர் தான் கிபி நூற்றி ஐம்பதாம் ஆண்டு முதன் முதலாக இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புவி மாதிரியை வடிவமைத்தார் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த புகைப்படம் தான் அந்த கிரேட் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் எப்பொழுது இந்த புவி மாதிரியை கண்டுபிடித்தார்னு பார்த்தீங்கன்னா கிம்பி நூற்றி ஐம்பதாம் ஆண்டு தான் இதை கண்டுபிடிச்சார் ஸோ அதற்கப்புறம் நம்முடைய இந்திய புவியியலாளர் இந்திய வானியலாளர் ஆரிய பட்டா அவர் என்ன பண்ணியிருக்காருனா நம்முடைய இந்த புவி மாதிரி சம்மந்தமான ஒரு சில தகவல்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்றதுங்கிற கருத்தை இவர் நமக்கு சொன்னார் இதுவும் இந்த புவி மாதிரி வடிவமைப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புவி மாதிரிக்கான துல்லியமான ஒரு விளக்கம் பொருள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா புவி மாதிரிங்கிறது புவியினுடைய எளிய மற்றும் துல்லியமான மாதிரி வடிவம் அதாவது எந்த ஒரு பொருளுக்கும் என்னது நம்ம த்ரீ டைமென்ஷன் அது ஒரு டைமென்ஷன் ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும் டூ டைமென்ஷன்னா இரண்டு பகுதியை பார்க்க முடியும் த்ரீ டைமென்ஷன்னா மூன்று பகுதியை பார்ப்பது அப்போ புவி மாதிரியினுடைய அனைத்து பகுதிகளையும் உயரம் நீளம் அகலம் ஸோ இந்த அனைத்தையும் பார்த்தோன்னா தான் த்ரீ டி மாடல் ஸோ அப்போ பூமியை போன்றே உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையான வடிவம் தான் புவி மாதிரி புவியினுடைய மேற்பரப்பில் நீல நிறம் நீரினுடைய தன்மையை காட்டுகிறது அடுத்து நிலம் நமக்கு ஓகே ப்ரௌன் கலர்லேயும் பச்சை நிறத்துலேயும் மஞ்சள் நிறத்திலேயும் காட்டப்படுகிறது ஸோ இந்த பச்சை நிறம் மஞ்சள் நிறம்லாம் எதை சுட்டி காட்டணும் அந்த பூமியில் உள்ள ஏழு கண்டங்களையும் ஐந்து பெருங்கடல்களையும் சுட்டி காட்டுகிறது இதன் மூலியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா புவியினுடைய வடிவம் அளவு இருப்பிடம் ஸோ கண்டங்கள் நகரங்கள் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண வைக்கோம் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா புவியினுடைய மொத்த பரப்பளவு புவியினுடைய ஒட்டுமொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம் அதற்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா புவி நம்ம இருபத்தி மூணு டிகிரி சாய்வான கோணத்தை சுற்றுன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த புகைப்படத்தில் நடு மையத்தில் ஒரு சிகப்பு கோடு தெரிகிறது அதுதான் புவி அச்சு இது ஒரு கற்பனை தான் புவியில் உண்மையாக இப்படி ஒரு கோடு கிடையவே கிடையாது ஸோ கற்பனையாக உருவாக்கப்பட்ட அந்த கோடு தான் புவி அச்சு அப்படின்னு சொல்கிறோம் இது எத்தனை டிகிரி சாய்வானது கோணத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணரை டிகிரி சாய்ந்த கோணத்தில் இருக்குது அடுத்து புவியினுடைய வடிவம் அதாவது புவிக்கு எந்த ஒரு வடிவத்தையும் புவியினுடைய வடிவத்தை வேறு எந்த ஒரு வடிவத்திலும் ஒப்பிட முடியாது இருப்பினும் நான் ஒரு சில ஒரு புகைப்படங்கள்லாம் காட்டுறேன் அதை பாருங்க மாணவர்களே இது என்ன மாணவர்களே இது ஆரஞ்சு படம் இந்த படத்தை நல்லா உற்று பாருங்க நான் பின்னாடி இந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பேன் ஸோ அடுத்து பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் படம் ஸோ இந்த படத்தையும் பாருங்க நல்லா உற்று பார்த்துக்கோங்க தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பரங்கி ஓகே இந்த பரங்கி காயும் பாருங்க இப்போ மூன்று படத்தை பார்த்தீங்க மூன்று படத்தை பார்த்துட்டு இப்போ இந்த புவி படத்தை பாருங்கள் ஸோ இப்போ மூன்று படங்களும் இந்த புவி படமும் ஓரளவுக்கு ஒத்து போகும் அதாவது மேற்பகுதியும் அடிப்பகுதியும் எப்படி இருக்குங்க தட்டையாக இருக்கின்றது அதனுடைய நடுப்பகுதி எப்படி இருக்குது அகன்று காணப்படுகிறது ஸோ இதுதான் புவி வடிவம்னு சொல்லுவாங்க இந்த புவி வடிவத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ட் ஷேப் ஜாயின்னா என்ன புவி வடிவம் ஜாய்னா என்ன புவி வடிவம் ஸோ மேற்பகுதியும் அடிப்பகுதியும் தட்டையாக காணப்படுகிறது அதனுடைய நடுப்பகுதி கோல வடிவமாக இருக்கின்றது இந்த வடிவத்துக்கு பெயர் தான் கோல வடிவம் ஸோ ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை நம் பூமிக்கு குறிப்பிட முடியாது ஸோ இது என்னது ஒரு புவி வடிவம் தான் அந்த வடிவத்தை தவிர வேறு வடிவம் இதுக்கு ஒப்பிட்டு கூற முடியாது புவியினுடைய துருவப்பகுதிகளில் தட்டையாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் கோல வடிவமாக ஸ்பெரிகல் ஷேப்பாகவும் இருக்குது இதை தான் ஜாயின் ஷேப்னு சொல்லி நாம் சொல்கிறோம் இந்த வடிவத்தை மொதல் முதல் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் அப்படிங்கிறவர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் நமக்கு இந்த கருத்தை முத முத வலியுறுத்தினார் புவியினுடைய வடிவம் ஜாயிண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லி காஸ்ங்கிற ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் நம்மளுக்கு விளக்கம் கொடுத்தாரு ஸோ ஜியாய் பார்த்தீங்கன்னா புவி வடிவம் புவி வடிவம் ஸோ நீங்கள் பார்க்குறீங்க மாணவர்களே இதுதான் புவியினுடைய வடிவம் ஒரு சில பகுதி கரடு முரடாகவும் நெளிந்தும் ஓகேவா வளைந்தும் காணப்படுகின்றது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகேவா நிறைய வரலாற்று அறிஞர்கள் புவியாளர்கள் புவி ஒரு உருண்டை வடிவம் போல வடிவம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த கருத்தை தகர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது திசைகள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாணவர்களே திசைகள் நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்டியிருக்கேன் அந்த படத்தில் நான் ஒரே ஒரு திசையை மட்டும் தான் சுட்டி காட்டியிருக்கேன் அந்த திசை தான் கிழக்கு அந்த திசைக்கு எதிர்ப்பக்கமாக என்ன திசை உங்களுக்கு தெரியும் மேற்கு திசை அதற்கு அந்த படத்தில் ஒரு பையன் இருக்கானா இல்லையா அந்த பையன் எதை நோக்கி பார்க்குறான் சூரியன் உதயமாகக்கூடிய பகுதியை பார்க்குறான் சூரியன் எப்பொழுதும் எந்த திசையில் உதிக்கும் கிழக்கு பக்கம் உதிக்கும் எந்த திசையில் மறையும் மேற்கு திசையில் மறையும் ஸோ நாம் சூரியனை பார்க்கக்கூடிய அந்த திசை கிழக்கு திசை அதற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய திசை மேற்கு திசை அந்த மன்னனுடைய ஓகே வலது பக்கமாக இருக்கக்கூடிய பகுதி தெற்கு திசை அந்த மானுடைய இடது பக்கமாக இருக்கக்கூடிய திசை வடக்கு திசை ஸோ இப்போ உங்களுக்கு அந்த படத்தில் கேள்விக்குறி கேட்டுருந்தேன் ஸோ அந்த கேள்விக்குறி இப்பொழுது உங்களுக்கு ஓகே விடையாக கொடுக்கப்பட்டு இருக்குது மாணவர்களே அந்த படத்தில் பார்த்த அந்த கேள்விக்குறியான திசைகள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஸோ இந்த நான்கும் மிக மிக இன்றியமையாத திசைகள் இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது நாம் ஒரு பகுதியில் பயணிக்கும் என்றால் நாம் எந்த பகுதியை நோக்கி பயணிக்கின்றோம் நீ உன்னுடைய பகு பள்ளிக்கு அன்றாடம் எந்த திசையில் நோக்கி செல்கின்றாய் நீ உன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வழுதும் வரும் பொழுது எந்த திசையை நோக்கி நீ வருகின்றாய் என்கிறதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கார்டினல் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க அதாவது இன்றியமையாத நான்கு திசைகள் அதை தவிர்த்து இன்னும் ஓகேவா திசைகளை பல வகையாக பிரிக்கலாம் வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்படின்னு சொல்லி நம்ம திசைகளை இன்னும் பல வகையாக நாம் பிரிக்க முடியும் என்பது வடக்கு திசையை குறிக்கிறது இ என்பது ஓகே கிழக்கு திசையை குறிக்கிறது எஸ் என்பது தெற்கு திசையை குறிக்கிறது டபிள்யூ என்பது மேற்கு திசை குறிக்கிறது என்பது வடக்கு திசையையும் இ என்பது கிழக்கு திசையையும் எஸ் என்பது தெற்கு திசையையும் டபுள்யூ என்பது மேற்கு திசையையும் குறிக்கக்கூடியது அடுத்து வடக்கு மிக மிக இன்றியமையான ஒரு திசையாகும் நாம் வடக்கு திசை தெரிந்து கொண்டால் மற்ற திசைகளை நாம் எளிய எளியதாக எளிமையாக அறிந்து கொள்ள முடியும் வடக்கு திசை நாம் அறிந்திருந்தால் மற்ற திசைகளை நாம் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும் அப்போ வடக்கு என்பது மிக மிக இன்றியமையாத திசை அடுத்து நாம் பார்த்துருந்தோம்னா திசைகளை அறிந்து கொள்ள நாம் எதை பயன்படுத்துகின்றோம் திசையை தெரிந்து கொள்ள நாம் திசை காட்டும் கருவியை ஓகேவா பயன்படுத்துகின்றோம் இந்த திசை காட்டும் கருவியை யார் கண்டுபிடித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரைனர் கேம்பஸ் மரைனர் கேம்பஸ் அவர்தான் இந்த திசை காட்டும் கருவியை கண்டுபிடித்தார் ஸோ அங்கே சுற்றுகிறதை ஒரு கருவி அதுதான் திசை காட்டும் கருவி இந்த கருவியை நாம் பயன்படுத்தி நாம் எந்த திசையில் பயணிக்கின்றோம் என்பதை நாம் தெல்ல தெளிவாக கண்டு கொள்ள முடியும் இந்த திசை காட்டும் கருவியை யாரார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விமானிகள் கடற்பயணிகள் ஸோ இன்னும் பல்வேறு இந்த போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் ஓகே இந்த போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த திசை காட்டும் கருவியை பயன்படுத்தி ஓகே குறிப்பிட்ட திசையை குறிப்பிட்ட இலக்கை அடைய முடியும் அடுத்து புவி மாதிரி மீதான கோடுகள் ஸோ மாணவர்கள் நீங்கள் படம் பார்க்குறீங்க அந்த படத்தில் ஓகே மேலிருந்து கீழாகவும் அதாவது கிழக்கிலிருந்து மேற்காகவும் அது செங்குத்தாகவும் படுக்கை வசகமாகவும் நீங்கள் நிறைய கோடுகளை பார்க்குறீங்க அந்த கோடுகள் தான் அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் இந்த கோடுகள் பூமியின் மீது வரையப்பட்ட கற்பனையான கோடுகள் பூமியின் மீது வரையப்பட்ட கற்பனையான கோடுகள் இந்த கோடுகள் புவியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் ஒரு குறிப்பிட்ட இரண்டு இடையான தூரத்தையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய நேரத்தையும் கணக்கிடுவதற்கு இது நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறது அச்சக்கோடுகள் என்றால் என்ன தீர்க்கக்கோடுகள் என்றால் என்ன அச்சக்கோடுங்கிறது புவியினில் புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக அது படைக்க படுக்கை விவசாயமாக வரையப்பட்ட கற்பனை கோடுகளை தான் அச்சக்கோடுகள்னு சொல்லி சொல்கிறோம் ஆங்கிலத்தில் இதற்கு லாட்டிடியூட் அப்படின்னு பெயர் அடுத்து பூமியின் மீது அதாவது வடக்கிலிருந்து தெற்காக அதாவது மேலிருந்து கீழாக செங்குத்தாக வரையப்பட்ட அந்த கற்பனை கோடுகள் தான் தீர்க்க கோடுகள் ஆங்கிலத்தில் இதற்கு பெயர் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோட்டை முத முத யாரு நமக்கு அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க புவியியலாளர் தாலமி ஸோ அப்படிங்கிறது தான் முதன் முதலாக இந்த அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகளை வரைந்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் இந்த ஓகே அச்சக்கோடு தீர்க்கக்கோடை அவர் எதில் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை எழுதிய அந்த புத்தகமான ஜாக்ரஃபியா தாலமி எழுதிய ஜாக்ரஃபிங்கிற அந்த புத்தகத்துல தான் இந்த அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள்ங்கிற கருத்தை முதன் முதலாக முன்மொழிந்தார் அவர் தன்னுடைய அந்த புத்தகத்தில் வரைபடத்தையும் வரைந்து அதன் மேலே இந்த கற்பனை கோட்டையும் வரைந்து முதன் முதலாக அந்த அச்சக்கோட்டையும் தீர்க்க கோட்டையும் இந்த உலகத்திற்கு முதன் முதலாக அறிமுகப்படுத்தினாரு அச்சக்கோடுகள் நீங்கள் பார்க்குறீங்க மாணவர்களே இப்போ நான் உங்களுக்கு ஒரு புகைப்படம் காட்டியிருக்கேன் அந்த புகைப்படத்தில் புவியினுடைய நடுப்பகுதியில் சிவப்பு கடலில் ஒரு கோடு செல்கிறதா இல்லையா அந்த கோடு தான் நிலநடு கோடு நிலநடு கோடு இது ஜீரோ டிகிரி ஓகேவா அச்சத்தில் அமைந்திருக்கிறது இந்த கோடுதான் பூமியை வட துருவமாகவும் துருவமாகவும் பூமியை இரண்டு சரிபாதியாக பிரிக்கின்றது அதாவது அனைத்து அச்சக்கோடுகளும் இந்த ஜீரோ டிகிரி திருக்க கோடத்தில் இருந்தே தொடங்குகின்றது இந்த கோடுகள் எங்கே முடி முடிவடைகின்றது எங்கே முடிகின்றது என்று பார்த்தீர்களானால் தொண்ணூறு டிகிரி வட துருவத்திலும் தொண்ணூறு டிகிரி துருவத்திலும் இந்த கோடுகள் முடிவடைகிறது ஜீரோ டிகிரி தொடங்கி தொண்ணூறு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கில் இந்த கோடுகள் முடிவடைகின்றது இந்த நிலநடு கோட்டிற்கு வேறொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவட்டம் அதாவது நிலநடு கோடு அல்லது பெருவட்டம் சொல்லி சொல்கிறான் கிரேட் சர்க்கிள் ஏனென்றால் அந்த நிலநடுக்கோட்டு பகுதிகள் இந்த கோடு ஒரு பெரிய வட்டமாக தெரிகின்றது ஆகையால் இந்த நிலநடுக்கோட்டினை ஓகே பெருவட்டம் அல்லது நிலநடு கோடு அப்படின்னு சொல்லி அழைக்கின்றோம் ஸோ இந்த கோடு தான் புவியை இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றது அச்சக்கோடுகள் இது ஜீரோ டிகிரி நிலக்கோடு கோட்டில் இருந்து தொடங்குகிறது தொண்ணூறு டிகிரி வரை இந்த கோடு வந்து ஓகே முடிவடைகின்றது ஜீரோ டிகிரி நிலநடு கோட்டில் ஆரம்பித்து தொண்ணூறு டிகிரி ஓகே அச்சக்கோட்டில் முடிவடைகிறது இது ஒரு கோட்டிற்கு இன்னொரு கோட்டுக்கு இடைப்பட்ட தூரம் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஆகும் ஸோ தொண்ணூறு டிகிரி வடக்கு தொண்ணூறு டிகிரி தெற்கு பகுதியில் கோடாக இல்லாமல் புள்ளியாக காணப்படுகின்றது இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் வடதுருவம் தென் சொல்லி நாம் சொல்கிறோம் அதற்கு அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி தெற்கு முதல் ஜீரோ டிகிரி தெற்கு வரை வட அரைக்கோளங்களில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தென் அச்சக்கோடுகள் அதாவது சதன் லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ டிகிரியிலிருந்து தொண்ணூறு டிகிரி வடக்கு வரை உள்ள புவிப்பரப்பு வட அரைகோளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதற்கு அடுத்தாப்பில் ஜீரோ டிகிரி தெற்கில் இருந்து தொண்ணூறு டிகிரி தெற்கு வரை உள்ள புவிப்பரப்பு தென் அரைக்கோளம் சதன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதற்கு அடுத்தப்பில் அச்ச தீர்க்க கோடுகள் எண்ணிக்கை வட அரைக்கோளத்தில் எண்பத்தொம்போது அச்சக்கோடுகளும் வட துருவத்தில் ஒரு புள்ளியாக ஒரு புள்ளி அச்சக்கோடும் நிலநடுக்கோடு ஒரு அச்சக்கோடு தென் அரைக்கோளத்தில் எண்பத்தொம்போது அச்சக்கோடுகள் தென் துருவத்தில் ஒரு புள்ளியாக ஒரு அச்சக்கோடு மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒன்று அச்சக்கோடுகள் வரையப்பட்டுள்ளன நான் பார்த்தீங்கன்னா முக்கிய அச்சக்கோடுகள் பூமியின் மீது வரையப்பட்ட முக்கியமான அச்சக்கோடுகள்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி நிலநடுக்கோடு இது பூமியை இரண்டு சரிபாதியாக பிரிக்கின்றது அடுத்து இரண்டாவது பார்க்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணரை டிகிரி வடக்கு ஓகேவா வடக்கு அச்சக்கோடு இதற்கு பெயர் கடகரேகை இதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா கடகரேகை இந்த கோடு தான் நம்ம இந்தியாவை இரண்டு சரி பிரிக்கின்றது அதாவது வட இந்தியா தென்னிந்தியா அப்படியாக இரண்டு சரிபகுதியாக பிரிக்கின்றது மாணவர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ரோஸ் கலர் கோடு தான் பார்த்தீங்கன்னா அதாவது மகர ரேகை ஸோ இது இருபத்தி மூணாயிரம் டிகிரி ஓகே தெற்கு அச்சத்தில் இது அமைந்திருக்கு அதற்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் டிகிரி வடக்கு இதற்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் வட்டம் ஆர்டிக் வட்டம் இது வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தென் பகுதியில் ஓகே கோடாக இல்லாமல் புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த அச்சந்தான் வட துருவம் இதனுடைய கோணம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி வடக்கு இதனுடைய கோணம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி வடக்கு அதே போல் தெற்கு பகுதியில் அதாவது தெற்கு கடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி அச்ச கோடு தான் அச்சந்தான் ஓகே என்னது தென் துருவம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடாக அல்லாமல் ஒரு புள்ளியாக இருக்கின்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியின் மீது வரையப்பட்ட முக்கியமான அச்சக்கோடுகள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தால் அச்சக்கோடுகள் தால் அச்சக்கோடுகள்னா என்ன ஜீரோ டிகிரி அச்சக்கோட்டிலிருந்து இருபத்தி மூணு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் ஓகே வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகளை தான் தால் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆங்கிலத்தில் லோ லாட்டிடியூட்ஸ் ஓகே நீங்கள் அந்த வரைபடத்தில் பார்க்கக்கூடிய அந்த புகைப்படத்தில் பார்க்கக்கூடிய அந்த நடுப்பகுதி அதாவது மஞ்சள் வண்ணத்தில் நான் குறிப்பிட்ட காட்டு அந்த பகுதி அதுங்க தால் அச்சப்போ அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அச்சக்கோடுகள் அதாவது இது இருபத்தி மூணரை டிகிரி வடக்கு முதல் அறுபத்தி ஆறு டிகிரி வடக்கு வரையிலும் இருபத்தி மூணரை டிகிரி ஓகே தெற்கு முதல் அறுபத்தி ஆறு டிகிரி தெற்கு வரை வகை பரவியுள்ள இந்த பகுதியை தானே நம்ம மத்திய அச்சக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆங்கிலத்தில் மிடில் லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம குறிப்பிடுறோம் இது நிலநடுக்கோட்டிற்கு வடக்கு பக்கமாகவும் தெற்கு பக்கமாகவும் இது அமைந்துருக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா உயர் அச்சக்கோடுகள் உயர் அச்சக்கோடுகள் ஸோ இது அறுபத்தி டிகிரி வடக்கு முதல் தொண்ணூறு டிகிரி வடக்கு வரையிலும் அறுபத்தி ஆறரை டிகிரி தெற்கு முதல் தொண்ணூறு டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் உயர் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ஹை லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க இது ஓகே புவியினுடைய வடக்கு கோடியிலையும் தென்கோடியிலையும் இது அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு ஸோ புவியினுடைய வடிவம் என்ன நாம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய புகைப்படங்கள்லாம் காட்டினேன் அதாவது ஆரஞ்சு பழம் காட்டினேன் ஆப்பிள் பழம் காட்டினேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது பரங்கி காய் காட்டினேன் ஸோ இந்த காய்களை நீங்கள் பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க அதாவது மேற்பகுதி தட்டையாகவும் அடிப்பகுதியும் தட்டையாகவும் நடுப்பகுதினாங்க கோல வடிவமாக இருந்தது ஸோ இதுக்கு ஒரு வடிவம் சொன்னேன் என்ன வடிவம் ஜாய்டு அதாவது புவி வடிவம் ஸோ அப்போ புவினுடைய வடிவம் என்னமானவர்களே ஓகேவா ஜியாய்டு வடிவம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஓகே வடதுருவம் அமைந்துள்ள அச்சக்கோட்டின் கோணம் என்ன வட துருவம் அமைந்துள்ள அச்சக்கோட்டின் கோணம் என்ன அதாவது தொண்ணூறு டிகிரி வட துருவம் அமைந்துள்ள அச்சக்கோட்டின் கோணம் என்ன தொண்ணூறு டிகிரி அடுத்து முதன்மை தீர்க்க என அழைக்கப்படுவது எது முதன்மை தீர்க்க என அழைக்கப்படுவது ஜீரோ டிகிரி நிலநடுக்கோடு ஜீரோ டிகிரி நிலநடுக்கோடு முதன்மை தீர்க்கக்கோடு என அழைக்கப்படுது ஓகே ஜீரோ டிகிரி நிலநடுக்கோடு அடுத்து நான்காவது கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணரை டிகிரி வடக்காச்ச கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இருபத்தி மூணரை டிகிரி வடக்காச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கடக ரேகை கடக ரேகை ஆங்கிலத்தில் ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர் அடுத்த ஐந்தாவது கல்வி பார்த்தீங்கன்னா தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை முன்னூற்றி அறுபது திர்கக்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை முன்னூற்றி அறுபது அடுத்த செயல்பாடு இப்போ உங்களுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுக்குற மாணவர்களே அதாவது ஜீரோ டிகிரி நிலநடுக்கோட்டினை குறித்து காட்டுக இந்தியாவில் அமைந்துள்ள கண்டத்தின் பெயரை கூறுக தொண்ணூறு டிகிரி வடதுருவத்தை புள்ளியிட்டு காட்டுக அண்டார்டிகா கண்டம் எந்த துருவ பகுதியில் அமைந்துள்ளது ஆஸ்திரேலியா அமைந்துள்ள அரைகோளம் எது ஸோ இப்போ இதற்கு ஒவ்வொன்றாக நம்ம பதிலாக பின்னாடி பார்ப்போம் மாணவர்களே அதாவது இந்த பூமி படத்தில் நான் உங்களுக்கு அந்த ஆக்கல செஞ்சு காட்டுறேன் ஸோ இந்த புவிப்படத்தில் முதல் கேள்விக்கான பதில் என்ன அதாவது ஜீரோ ஜீரோ டிகிரி நிலநடு கோடு இந்த கோடு என்ன பண்ணுது பூமியை இரண்டு சரிபாதியாக பிரிக்கின்றது அதாவது இரண்டாவது கேள்வி என்ன அதாவது இரண்டாவது கேள்வி என்ன சொன்னோம் இந்தியா அமைந்துள்ள கண்டத்தின் பெயரை குறிப்பிடு ஆசியா கண்டம் அடுத்து மூணாவது கேள்வி என்ன தொண்ணூறு டிகிரி வட துருவத்தை புள்ளியிட்டு காட்டுக அதாவது இந்த பூவி வர உருண்டையில் என்ன பண்ணுங்க வடக்கு பகுதியில் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ நான் அதை புள்ளி வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு ஸோ சிகப்பு வடிவத்தில் ஒரு பெரிய புள்ளி இருக்கா இல்லையா அந்த புள்ளி தான் என்னது தொண்ணூறு டிகிரி வடதுருவோம் அடுத்து நான்காவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா கண்டம் எந்த துருவப்பகுதியில் அமைந்துள்ளது அண்டார்டிகா கண்டம் எந்த துருவ பகுதியில் அமைந்துள்ளது ஸோ அதுக்கான பதிலை பார்ப்போம் மாணவர்களே ஸோ அண்டார்டிகா கண்டம் எந்த துருவத்தில் அமைந்திருக்கு அதாவது தொண்ணூறு டிகிரி தென் துருவத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்து கல்வி என்னான்னு பார்த்தோன்னா மாணவர்களே ஆஸ்திரேலியா அமைந்துள்ள அரைகோளம் எது ஓகே ஆஸ்திரேலியா அமைந்துள்ள அரைகோளம் எது அவன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எந்த அரைகோளத்தில் இருக்குது ஓகே ஆஸ்திரேலியா தென்கிழக்கு அரைகோளத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ இவ்வாறாக நாம் இந்த புவி மாதிரிங்கிற பாடத்தில் நம்ம ஓகே பல்வேறு கருத்துக்களை நம்ம பார்த்தோம் முதல் என்ன பார்த்தோம் புவி மாதிரிக்கான பொருளை பார்த்தோம் ரெண்டாவது என்ன பார்த்தோம் ஓகேவா அதில் உள்ள திசைகளை பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம் அச்சக்கூடுகளை பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம் ஓகேவா உங்களுக்கு சில ஆக்டிவிட்டிஸு சொல்லி சொன்னேன் ஸோ இப்படியாக புவி மாதிரி ஓகே நான்கு திசைகள் ஓகே அச்சக்கோடுகள் ஸோ இப்படி பல வகையான கருத்துக்களை நம்ம அந்த பாடத்தில் பார்த்தோம் மீதி கருத்துக்களை நம்ம அடுத்த பாடத்தினுடைய தொடர்ச்சியில் பார்ப்போம் மாணவர்களே நன்றி வணக்கம்